ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அரைக்கீரை. எங்கள் ஊரில் வந்து இந்த கீரை வந்து நம்ம அரைக்கீரைன்னு சொல்லுவோம். சிலவங்க அதை முளக்கீரைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது எங்கள் ஊரில் வந்து அரைக்கீரை. இதை போச்சு நம்ம வந்து ஒரு கீரை கடைசல் தான் செய்ய போகிறோம். இது வந்து கீரை வேக வச்சு நம்ம எடுத்தாச்சு. நம்ம எவ்வளோ கீரை போட்டாலும் இது வெந்தோடனே இந்த இதில் ஆயிரும். ஆனால் வந்து இது வந்து மத்தெல்லாம் வச்சு கடையிறது கஷ்டம். ஏன்னா இதில் தண்டெல்லாம் இருக்குல்ல, அதனால கீரையை மட்டும் எடுத்து தண்ணி வேஸ்ட் பண்ணாண்டா. ஆமாம், இவ்வளோ கீரையை மட்டும் எடுத்துட்டா போதும். இந்த தண்ணிலே நம்ம ரெண்டு பெப்பர் பொடி மட்டும் போட்டு சூடோடி குடிக்கனாலும் குடிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ அந்த மெத்தடில் சூப் செய்ய போகிறது இல்லை, வேற ஒரு மெத்தடில் செய்ய போகிறோம். இது வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணணும். என்ன செய்யணும், இந்த பாத்திரத்திலே தேங்காய் ஊத்தி விடணும். தேங்காய் ஒண்ணுமே சேர்க்க கூடாது. இருக்கு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கருவேப்பிலை, மிளகா வத்தல், கடுகு கூட மிளகு, இந்த இது உளுந்தம்பருப்பும் போட்டுடலாம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எதுனாலும் கொஞ்சம் போட்டுடலாம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும். சோறு கொடுக்க நியூபார்ன் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, 6 மாதத்துக்கு மேலே சோறு கொடுப்போம்ல, அந்த பிள்ளை இது கூட கொஞ்சம் காயப்பிடி சேர்த்து விடணும். அந்த இந்த தண்ணியை ஊற்றலாம் கொஞ்சம். இதில் நான் கொஞ்சம் சூப்புக்கும் எடுத்துக்கிடுவேன், அதனால 1/4 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை ஆட் பண்ணிவிடுவோம். ஏன்னா ரொம்ப கட்டி வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வைக்க வேண்டாம், ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடலாம். இந்த டைம் உப்பு இருக்கான்னு பார்த்துடும். உப்பு போட்டு தான் வேக வச்சோம். கருவேப்பில லைட்டா, தேங்காய். இதுதான் கீரை கடைசல். ஏன்னா இது ரொம்ப பச்சைவாடைக்கு நம்ம எல்லாம் அவிச்சு எடுத்துட்டதுனால ஸ்மெல் அவ்வளவா எடுக்காது. அதனால லைட்டா தாளிச்சு விடுறது வரைக்கும் தான் டைமும், மற்றபடி கொதிக்க வைக்க ஒண்ணுமே வேண்டாம். ரெடி ஆயிட்டா Thank you.
இதுக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னா நம்ம சூப் வைக்க போறோம் கீரை சூப். அதுக்கு என்னன்னா இதை வந்து கொஞ்சம் கூட லைட்டா அடிச்சு விடணும். ரொம்ப நறுநறுன்னு இருக்க கூடாது. நல்ல பேஸ்ட் கணக்கு ரெடி பண்ணிடணும். தேங்காய் தேங்காய் பட்டர் எதுனாலும் சேர்த்துடலாம். நான் பட்டர் லாஸ்ட் தான் சேர்ப்பேன். ஃபர்ஸ்ட் லைட்டாக கொஞ்சம் தேங்காய் லைட்டாக தேங்காய் சேர்த்துட்டு அது கொஞ்சம் காஞ்ச உடனே ஜீரகம் சேர்க்கணும். ரொம்ப வேண்டாம், ரெண்டு ஜீரகம் போதும், ஏன்னா குறவை தான். இதில் ரொம்ப முக்கியமானது வெள்ளைப்பூடு. நான் வந்து அதை சீவி வச்சுருக்கேன், இல்லைனா பொடிசாக கட் பண்ணினாலும் எடுத்துக்கிடலாம். மற்ற கீரையில் செய்யலாமான்னு சொன்னால் எனக்கு தெரியலை. நம்ம முருங்கைக்காய் முருங்கை இலையில சூப்பு போடுவோம், அது போட்டு பழக்கம் இதை போட்டு டேஸ்ட்டாக அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த கீரையில் வந்து இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா ஹெல்த்திங் கூட. வெள்ளைப்பூடு நல்ல மாதிரி தான் ஆனால் உடனே கூட கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஒன்றுமே சேர்க்க வேண்டாம், எரிப்பு உப்பு ஒன்றுமே சேர்க்க வேண்டாம். பார்த்துட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் சீனி ஆட் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் ஒன்றுமே சேர்க்க வேண்டாம். ஒரு கொதி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க ஒரு கொதி விட்டா போதும். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். நல்லா கொதிக்கட்டு. இதுமே சின்ன பிள்ளைங்களுக்கு சூப்பு மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வெள்ளைப்பூடி எல்லாமே நல்ல சாப் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஒரு 11 மணி போல் இந்த சூப்பு இல்லைன்னா ஆப்பிள் ஏதாவது கொடுக்கும்போது இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபுட்டு கொடுத்துடலாம். கொஞ்சம் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இது கூட நான் வந்து இப்போ என்ன ஆட் பண்ண போறேன்னா ஒரு சின்ன சுட்டு பட்டரோ நம்ம இது பண்ணும்போது சூப் குடிக்கும்போது ஒரு சின்ன துண்டு போதும், ஏன்னா இதுக்கு அவ்வளோ தேவைப்படாது. கிரீம் கிரீம் உங்கள்கிட்ட இருந்தால் ஆப்ஷன் தான்.
ஒன்று க்ரீம் இருந்துன்னா க்ரீம் சேருங்க, க்ரீம் இல்லைனாலும் ஃபீல் பண்ணாட்டா தேங்காய் பால் கட்டியாக எடுத்துனாலும் நம்ம மேலே சேர்த்துக்கிடலாம். பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் கொஞ்சம் கட்டியாக தேங்காய் பால் ஊற்றியே கொடுக்கலாம். அது வந்து பிள்ளைங்களுக்கு ஃபேர்னஸுக்காக வேண்டி நல்லாயிருக்கும், அதேமாரி டைஜஸ்ட் ஆகும் பிள்ளைங்களுக்கு. இது வந்து அரைக்கீரை வச்சு நான் வந்து ஒரு கடசலும் செய்து ஒரு சூப்பும் ரெடி பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், செய்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, ஷேர் பண்ணிவிட்டு செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், பாய். பிள்ளைங்களுக்கு வரைக்கும் இந்த கடசலை போட்டு விரவி கொடுக்கலாம். நல்ல சத்தும் கூட, ரெண்டாவது ரொம்ப எரிக்கவும் செய்யாது, டைஜஷன் சீக்கிரம் ஆகும். அதுக்காக வேண்டியது நம்ம என்ன இது என்ன ஃபஸ்ட்டு, ஆனால் இதுக்கு ஒன்றே வேக வைக்கும்போது இந்த மாதிரி முத்தின தண்டெல்லாம் இருந்தால் எடுத்துடணும். கொஞ்சம் எளாசு சின்ன இளந்தண்டு மட்டும்தான் இது கூட போட்டு வேக வைக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட் நான் இது என்ன குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துடலாம். குக்கரில் வச்சு தான் வேக வைக்கணும்னா, இந்த பாத்திரத்திலே போட்டு நம்ம வேக வைக்கலாம். குக்கரில் வச்சா கூட ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு ரெடி ஆயிரும். இதை என்ன செய்யணும், நல்ல நான் கழுவி தான் வச்சுருக்கேன் அந்த கீரையை, ஏன்னா அது கடை அவிஞ்சிட்டுனா குறவாயிரும். அதில் அது கூட வெள்ளை பூடு, வெள்ளை பூடு, வெள்ளை பூடு ஒன்று எவ்வளோ சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், எல்லாமே டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஐட்டங்கள் தான் இது கூட சேர்க்குது. ஜீரகம் கூட எரிப்புக்கு தகுந்த பச்சை மிளகு உங்களுக்கு, ஏன்னா ரொம்ப எவ்வளோ எரிப்பு போட்டாலும் தெரியாது, எரிப்புக்கு தகுந்த பச்சை மிளகு. அப்புறம் கருவேப்பிலை, உப்பு, உப்பு கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன். இனி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 விசில் போட்டு எடுத்துடணும். எவ்வளோ தண்ணினாலும் ஊற்றலாம், ஆனால் வந்து என்ன வேஸ்ட் ஆக்கக்கூடாது, தண்ணி அவிச்ச தண்ணியை ஒரு நாள் வேஸ்ட் ஆக்கக்கூடாது. அது வந்து நம்ம கடசலும் அதுமாதிரி ரொம்ப தண்ணியாகவும் வைக்க முடியாது, ரொம்ப கட்டியாக வைக்காமல் மீடியம் ஸ்டேஜில் தான் வைப்போம். அதுக்காக வேண்டி தண்ணி நிறைய ஊற்றாண்டா. நான் இதில் கீரை கடசலும் செய்து இதில் கீரை சூப் எப்படி பண்ணலாம் அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தாரேன். சரி, இப்போ குக்கரில் விசில் வச்சுருவோம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், திரும்பி இது வெந்து முடிச்சோன்னா பார்ப்போம்.